வளமாய் விரிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. சரியாகவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, வெற்றி வசந்தம் நம் வாசல் வீசாதா என்ன நிச்சயம் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக. உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இரண்டு விதமான கவலைகள் சார். சில பேருக்கு ஏண்டா திருமணம் ஆச்சு அப்படிங்கிற கவலை இருக்கும், ஆனா பல பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏன் இன்னும் திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் சார். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38-40 வயதிற்கு கூட பெண்களோட பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அலையோ அலன் அலையறாங்க சார். இங்க எல்லாருக்கும் அற்புதமான திருமண வாழ்க்கை அமைவதற்கான வழிமுறை கொடுங்க. அதாவது திருமணம் நடப்பதற்கு சிலருக்கு கவலை, நீங்கள் திருமணம் ஆன பிறகு சிலருக்கு கவலை இருக்குங்கிறீங்க. அதாவது இது என்ன விஷயம்னா, எப்படி இருந்தாலும் அதற்கு காரணம் வந்து இவர்கள் ஜாதக பொருத்தத்தை சரியாக பார்க்கலேன்னு அர்த்தம். திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் ஜாதகத்தில் சுக்கர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், நாக தோஷம் இருக்கிறதா என்று கவனிக்கணும். அதற்கு சரியான பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் செய்தால் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நிச்சயம் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜாதகத்திற்கு செய்ய வேண்டிய முறைமைகளை நாம் சரியாக செய்யலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது நல்ல முறையில் திருமணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அவர்கள் என்ன செய்வது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வீடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா திருவிளக்கு பூஜை மிக முக்கியமான ஒரு பூஜைமா. அந்த திருவிளக்கு பூஜை, அந்த திருவிளக்கு பூஜையை வந்து செய்து கொண்டு வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருவிளக்கிற்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த குங்குமத்திலே மகாலட்சுமி குடியிருக்கிறாள். அப்போ அது தேவி குடியிருப்பதனால குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். குங்கும அர்ச்சனையை தொடர்ச்சியாக அப்படி பண்ணி வரணும். இப்போ அப்படி வெள்ளிக்கிழமை அப்படி அர்ச்சனை பண்ணும்போது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இவர்கள் விரதம் இருக்கணும். அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் குங்கும அர்ச்சனை செய்தால் அப்படி நல்லது. நீங்கள் கேள்வியில் ஒரு விஷயம் சொன்னீங்க, பெண்ணை பெற்றவர்கள் 40 வயதாகியும் என்னுடைய பெண்ணுக்கு திருமணமாகவில்லைன்னு சொல்கிறாங்கன்னு. இது அந்த நிலை விடவும் இப்போ அதிகமாக இருக்கிறது ஆண்களை பெற்றவர்கள். நிறைய பேர் பார்க்குறேன் தினந்தோறும் ஜோதிடம் பார்க்க வரவங்களை, பையனை பெற்றவங்க நிறைய பேர் என் பையனுக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய காலம். நிறைய பிள்ளைகளுக்கு பற்றி பையன்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, அதுதான் இப்போ நடைமுறை உண்மையாக இருக்கிறது. பெண்கள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது, அப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுமா, அதைத்தான் நான் பார்க்குறேன். அதனால் பெண்களுக்கு மட்டுமே இது இருக்கிறதுன்னு கவலைப்பட வேண்டாம், இருபாலருக்கும் இருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சார், அர்ச்சனை பண்ணுறதுக்கு எந்த விளக்கு வேணால் வைக்கலாமா இல்லை குத்து விளக்கு தான் வைக்கணும்? அருமையாக கேள்விமா. அதாவது எப்பொழுதுமே ஒரு அர்ச்சனையும் சொன்னால் அதுக்கு குத்து விளக்கு, அதுவும் கேரள விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது முகம் இல்லாத விளக்கு, குருவாயூர் விளக்குன்னு பேரு, வாழைப்பூ விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கை வைத்துக்கொண்டு அர்ச்சனை செய்வது மிகுந்த சிறப்பான பலனை தரும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன். ஓகேமா, அவருடைய பெயர்? சங்கர். Date of birth? 15-15. அதாவது இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் சகோதரியிட்ட பேசுகிற போது, பெண்களுக்கு தான் திருமணம் தடை சொல்லாதீங்கம்மா, நிறைய பையன்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது. தினந்தோறும் வரக்கூடியவர்கள் பையன்களை பெற்றவங்க தான் நிறைய பேர் வருத்தத்துல வராங்க, என் பையனுக்கு கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது உண்மைம்மா நீங்க சொல்றது. உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துல பாருங்களேன், அவருக்கு வந்து லக்னத்துல ராகு, 7ல கேதுன்னு சொல்லிட்டுமா நாகதோஷம் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி ஒரு தோஷம் இருக்கிற போது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய
ஒரு அமைப்பு இருக்கு, அது பதிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா சரிங்களா. அதனால நீங்க என்ன செய்யலாம், நீங்க கோவையில் இருக்கீங்க, அதனால வாழைத்தோட்டத்தை ஐயனாரை போய் வழிபடணுமா. வாழைத்தோட்டத்தை ஐயனாரை போய் வழிபட்டு வந்தால் நல்ல முறையில் இவருக்கு திருமணம் கூடி வரும். அது வந்து 9 வெள்ளிக்கிழமைகள் வாழைத்தோட்டத்தை ஐயனாரை வழிபடணும். சோமனூர் பக்கத்தில் இருக்கும், நீங்க போய் சென்று வழிபடுங்கள். அப்படி வழிபட்டு வருவதனால் உங்களுக்கு வாழைத்தோட்டத்தை ஐயனை கும்பிடுறதுனால நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா. 2021 அந்த திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. 3 முறை ஏற்கனவே திருமண விஷயங்கள் வந்து தட்டி போனதாக அந்த ஜாதக அமைப்பு காட்டுதுமா. இப்போ வாழைத்தோட்டத்தை ஐயனுக்கு பண்ணுங்க, நல்ல செய்தி கூடி வரட்டும். உங்கள் அன்பு மகன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனைவி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? தேனில இருந்து அம்பிகா பேசுறேன். அம்பிகாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரர்க்காக கேட்கணும் மேடம். ஓகேமா, அவருடைய பெயர் கே சுரேஷ் கண்ணன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 20/5/1968 மேடம். 20/5/68. ஓகேமா, பிறந்த நேரம்? நட்சத்திரம் சதய நட்சத்திரம். ஓகே. கும்பராசி, விருச்சிக லக்னம். ஓகே. பிறந்த நேரம் அம்மா? அவருக்கு மாடியில வீடு எடுக்கணும். எந்த விதத்துல பூஜை போட்டு நம்ம வீடு எடுக்கணும் அப்படின்றது. அங்க வடக்கு வீடு. ஓகேமா, பிறந்த நேரம் சொல்லுங்க. மாடியில எடுக்கும் போதும் ஈசானி முலையில் பூஜை போட்டுட்டு கண்ணில எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. தொடங்குறீங்களோ அதே மாதிரியே மாடி வீடு கட்டுகிற போதும் நீங்கள் பூஜை போட்டுத்தான் துவங்க வேண்டும் சரிங்களா. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீ வடகிழக்கு மூலையில எப்படி பூஜை போட்டீங்களோ அதே மாதிரி பூஜையை போட்டு விட்டு தான் நீங்கள் துவங்க வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்குரிய நேரம் வந்துருச்சான்னு கேக்குறீங்க. சரியான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தாராளமாக வீடு கட்டலாம். வாழ்த்துக்கள்மா. சார், எங்களுக்கு கை நிறைய எல்லாம் பத்தாது சார், பை நிறைய பணம் வேணும். வர பணம் எங்களுக்கு சாதகமான விதத்துல வந்து செயல்படணும். அதாவது செலவானா கூட எங்களுக்கு சுப செலவா ஆகணும் சார். அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. அதாவது நீங்க கை நிறைய பணம் வேணும் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, பை நிறைய பணம் வேணும் கேக்குறீங்க. நல்ல விஷயம். அதாவது இன்றைக்கு வந்து வளமாய் விடியும் வியாழன் காலை, அது வந்து இந்த காலை இவர்களுக்கு நல்லதா பயன்படுத்தட்டுமே. இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பண வருமானம் வருவதற்கு ஜாதகத்தில் 2 கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேணுமா. ஒன்று குரு பகவான், இன்னொன்று சுக்கர பகவான். இவர்கள் 2 பேரும் தான் நமக்கு நிறைய பொருளாதார நிலையை வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடிய கிரகங்கள். அது போக நம்முடைய ஜாதகத்தில் தனஸ்தானம்னு 2வது ஸ்தானத்தை சொல்கிறோம். அதை வைத்துக்கொண்டு தான் நம்மளுடைய தன வருமானங்கள் கணக்கிடப்படுகிறது. அது நல்லா இருந்துச்சு, அதனுடைய இருக்கக்கூடிய கிரகம், அதை வச்சுக்கொண்டு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் பொதுவாக இப்படி பண வருமானம் இல்லையே, என்ன செய்வது? இதற்கு ஏதாவது பரிகார முறைகள் உண்டா அப்படின்னா, திதிகளில் நவமி திதி அற்புதமான திதிமா. பண வருமானத்திற்கு ஏற்ற திதி நவமி திதி. அந்த நவமி திதி யாருக்கு விசேஷம்? அஷ்டமின்னு சொன்னால் கிருஷ்ணருக்கு சொல்கிறோம், நவமின்னு சொன்னால் ஸ்ரீராமபுரானுக்கு சொல்கிறோம். அதனால நவமி திதி அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயத்தை நிறைய எழுதணுமா. இது ஒரு 1008 முறையாவது ஸ்ரீராம ஜெயத்தை ஒவ்வொரு நவமி என்றும் எழுதணும். அது போக அனுமனுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த நவமி என்ற அனுமனுடைய ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு தயிர் சாதம் படைத்து அனுமனுக்கு நம்முடைய பெயரிலே அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல முறையிலே, நீங்கள் சொன்னீங்களே கை நிறைய இல்லை பை நிறைய பணம் பெறுவதற்கு அனுமனை வழிபட வேண்டும், நல்ல பலன் தருவது. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் ராதாகிருஷ்ணன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? ஐயா, என்னோட டேட் ஆஃப் பர்த் 5/9/1981. ஆமா. ஓகே, பிறந்த நேரம் சார்? ராசி விசாக நட்சத்திரம் சார். பிறந்த நேரம் சொல்லுங்களேன். காலை 7:30 மணி. 7:30. ஓகே சார். விசாக நட்சத்திரம் என்ன ராசி சார்? விருச்சிக ராசி. ஓகே, என்ன சார் கேக்கணும் உங்களுக்கு? உங்களுக்காக எனக்கு வந்து அரசு வேலை சாத்தியமா? இப்ப தற்காலிகமா அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நிரந்தரமாகுமா? அரசு வேலை சாத்தியமா?
அப்படின்னு கேட்கணும், இல்ல சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்கணும். ஓகே சார், சரி இப்ப உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க லைன் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நண்பரே. அதாவது உங்களுடைய ஜாதகம் எப்படின்னா, நீங்க கன்னி இலக்கணத்துல பிறந்திருக்கீங்க. கன்னி இலக்கணத்துல பாருங்க, நிறைய கிரகங்கள் கூடியிருக்கு உங்களுடைய ஜாதகத்துல. புதன் பகவான், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் என்ற கிரகங்கள் குழுமி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு குழப்பம், எந்த நேரத்தில் செட்டில் ஆகணுமோ அந்த நேரத்தில் செட்டில் ஆக விடாதபடி சில தடைகள், ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அரசு வேலை பெறுவதற்கு முற்றிலும் தகுதியான நபர் நீங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் ஏன் இப்படி உங்கள் ஜாதகத்தில் இப்படி சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பிறந்தது கன்னி லக்னம். லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜாதகத்தில் சில தடைகள் தெரிகிறது. அதை போல கடகத்திலே ராகு பகவானுடைய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தடைகளை காட்டுது. அப்போது சர்ப்ப கிரகங்களுடைய அமைப்பு இதுக்கு தடையை கொடுக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, விநாயக பெருமானை வழிபட்டு வர வேண்டும். அதுவும் அரச மரத்துக்கு கீழே இருப்பார் பாருங்க விநாயகர், அவரை வழிபட்டு வாருங்கள். அவரை வழிபட்டு தோற்பு கரணம் இட்டு வாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் முன்னை செய்த வினைகள், அதாவது உங்களுடைய முந்தைய பிறவியிலே செய்த வினைகள், தீய வினைகள் விலகும். நல்ல முறையில் நம்ம வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அரசு வேலை நிரந்தரமாகும், நல்ல சூழல் உருவாகும். அதற்காக எல்லாம் வல்ல விநாயகரை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெறுக. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வேலை அரசு வேலை அமைய என என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க வணக்கம் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க மணிக்கு, யாருக்காக கேட்க போறீங்க? 22/11 ஓகே, 1991. 22/11/1991 ஓகேமா. பிறந்த நேரம்? காலை 9:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கார்த்திகை 4ஆம் பாதம், ரிஷப ராசி, தனுசு லக்னம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு? அவனோட கல்யாணம் தட்டி தட்டி போகுதுங்க. கூடிய விரைவிலேயே கெட்டி மேளம் ரொம்ப சிறப்பா கை கொடுமா, கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? விழுப்புரம் சார். விழுப்புரத்துல இருக்கீங்க. உங்க பையனுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா, அவர் பிறந்திருக்கிறது தனுசு லக்னம்மா. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, ரிஷப ராசியில பிறந்திருக்கிறாரு. உங்க பையனுக்கு வாழ்க்கையில ஏதாவது விருப்பங்கள் இருந்து தட்டி போனதா என்று உங்க அன்பு மகன்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. இருந்துச்சாமா அப்படி? அவ்வளவுதான்மா விஷயம், சரிங்களா? அவருக்கு வாழ்க்கையில அப்படி விருப்பம் இருந்து தட்டி போச்சுன்னு ஜாதகம் காட்டுது. அந்த தடை அது அதுவே மன வேதனை உழன்று கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பத்தில் அதனால நிம்மதி குறைவும் இருக்கிறது. திருமண விஷயங்கள் அதுதான் தாமதத்திற்கு காரணம். இதை பற்றி பேசுவதானால் பொது விஷயத்தில் அதிகமாக பேச முடியாது. நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், செய்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்னா, முருகப்பெருமானுக்கு எடைக்கு எடை அரிசி வழங்க வேண்டும், பச்சை அரிசி. ஏதாவது முருகப்பெருமான் கோயிலில் எடைக்கு எடை பச்சை அரிசி வழங்குங்கள். அந்த பச்சை அரிசியை வழங்கி 9 முருகன் கோயிலிலே பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த 2 பரிகாரத்தையும் செய்யுங்கம்மா. 1, முருகப்பெருமானுடைய கோயிலிலே உங்களுடைய பையனுடைய எடைக்கு எடை பச்சை அரிசி வழங்க வேண்டும், இதுதான் ஒரு கணக்கு. 2, 9 முருகன் கோயில்கள், அந்த முருகன் கோயில்களில் செவ்வாய்க்கிழமைகளிலே பாலபிஷேகம் செய்ய வேண்டும். இதில் ஒரு பெண்ணுடைய மனதும் வேதனைப்பட்டிருக்கிறது, அதனால் சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது. அந்த முருகன் சன்னதியிலே எந்த தவறு இருந்தாலும் மன்னிக்கும்படி, தவறுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயமும் சரியாகும். இவருக்கு நல்ல முறையிலே திருமணம் கூடி வருமா? இந்த பரிகாரத்தை பண்ணினால் வேகமாகவே திருமண செய்தி உங்கள் இல்லம் நோக்கி வரும். உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் அமைந்து பேரன் பெயர்த்திகளை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சார், நாங்கள் நினைச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை நிலைக்கல, ரெண்டும் இருந்தால் சம்பளம் பற்றி யோசிக்கவே முடியல சார். இதற்கு ஒரு தீர்வு உங்கள் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்களேன். ஆ, நினைச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை நிலைக்கலைங்கிறீங்க. ஒரு காலத்தில் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலைக்கு முயற்சி பண்ணினாங்க. அரசு வேலை அரசு வேலையாகவே இருக்கும்னு நினைச்சாங்க. எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க. வங்கித்துறையை நோக்கி படையெடுத்தவர்கள் அதிகம். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு தான் தன்னுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று பெண்ணை பெற்றவர்கள் விரும்பிய காலம் அதிகம். அரசு வேலையாக இருக்குது, நல்ல பொதுத்துறை வங்கிகளாக இருக்குன்னு நினைச்சாங்க. நிறைய ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது, நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு காலத்தில் அரசாங்கமாக இருக்கக்கூடியது மறுகாலத்தில் மாறிப்போகும் என்ற வினோதங்களை எல்லாம் பார்க்குறோம். இது காலத்தின் ஒரு அமைப்பு, கிரகத்தின் அமைப்பு. அதனால் இப்போ கேட்டிங்கன்னா, வேலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வரவே கூடாது வாழ்க்கையில். ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே பைரவர் வழிபாடு பண்ணணுமா,
ஒரு நல்ல வேலை கிடைக்கிறோம்னாலும் பைரவர் வழிபாட்டை பண்ணணும். அந்த பைரவர் வழிபாடை என்ன நட்சத்திரத்தில் பண்ணுறதுங்கிறதுலாம் சூட்சம் அடங்கியிருக்கு. பொதுவாக மிருகசீரிடம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களிலும் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். யாருக்கு வேலை வேண்டியிருக்குமோ அவங்க பேரில் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணணும். இது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்யம், இந்த சுவாதி நட்சத்திரத்தில், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்க பதவி உயர்வு தடைப்பட்டவர்களுக்கும் நல்ல முறையில் பதவி உயர்வு கிடைக்குமா? அற்புதம் சார். ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயத்தின் அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அம்மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகளுக்காக. ஓகேம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அம்மா உங்க இணைப்பு தெளிவா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. 1995. ஓகேம்மா, தேதி மற்றும் மாதம்? ஜனவரி 1st. 1st மாதம். ஓகே, தேதிமா? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மூல நட்சத்திரம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? பிறந்திருக்கிறாங்க, சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு, சரிங்களா? இதனால இவங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருக்கிறதா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு நாகதோஷம் ஜாதகத்தில் இருக்கிறதுனால சில தடை உங்களுக்கு மனசுக்கு ஒரு வருத்தம் வருது, எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையணுமேனு இருக்கு. பெண் வாழ்க்கையை பற்றிய ஒரு பயமும் கவலையும் ஒரு நெருக்கடியும் உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு ஜாதக சூழ்நிலைகள் சுட்டி காட்டுது என்ன நெருக்கடி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியுது. உங்களுடைய அன்பு மகளுக்குமா 2022 திருமணம் ஆகும், சரிங்களா? அதுக்குரிய சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலையில 10:30 to 12 வரைக்கும் வெள்ளிக்கிழமையில ராகுகாலமா, அந்த நேரத்தில் உங்க வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி துர்க்கையுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள், உங்கள் அன்பு மகளையும் சொல்ல சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா, அவர்களுக்கு நல்லபடியில் திருமணம் ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். எங்களுக்கு டிப் ஃபார் த டேயா என்ன சொல்ல போறீங்க சார்? அதாவது நிறைய பேர் கேட்குறாங்கம்மா எங்களுக்கு சரியான கல்யாணம் ஆகலை, நிறைய இருக்குன்னா இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தோஷம்னு இருக்கும். யாராக இருந்தாலும் செய்ய வேண்டியது அவரவர்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யணுமா. இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து வருகிற போது நம்முடைய பெற்ற தாயை மகிழ்ச்சி படுத்துவது போல அர்த்தம். வருடத்திற்கு ஒரு முறை குடும்பமாக இணைந்து, ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு வந்து தனி குடும்பங்களாக பிரிந்திருக்கலாம், இருந்தாலும் இறைவன் சன்னிதானத்திலே குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நல்ல முறையில் குடும்பத்தில் சுபிட்சமான காரியங்கள் கூடி வரும், தடைப்பட்ட விஷயங்கள் விலகும். நிறைய பிரச்சனைகள் பல குடும்பங்களில் சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக திருமணம் ஆக மாட்டேங்குது, உடல்நல பிரச்சனைகள் வருகிறது, இது எல்லாம் விலகுவதற்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும், செய்தால் மிகச்சரியாக இருக்குமா? சரிங்க சார். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, அவங்க என்ன பண்ணலாம் சார்? குலதெய்வம் தெரியாதவர்கள் அவரவர்கள் ஜோதிடரை அணுகணுமா, அந்த ஜாதகத்தில் அவருடைய குலதெய்வம் சுட்டி காட்டும். அப்படி ஜாதகம் இல்லாவிட்டால் பிரசன்னம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அந்த பிரசனத்தின் மூலமாக என்ன குலதெய்வ வழிபாடு என்று தெரிந்து கொண்டு அதை அவர்கள் சரி செய்து கொள்வதன் மூலமாக, குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நல்ல முறையில் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அந்த குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் கூடி வருமா. குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம், அந்த வழிபாடு நிச்சயம் தேவை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்காங்க, திடீர்னு அதல பாதாளத்தில் விழக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க சார். இதற்கு என்ன காரணம் யோசிச்சாக்க கந்திருஷ்டி ஏவல் பின்னி இப்படிலாம் சொல்றாங்க சார், இதற்கு தீர்வு என்ன? உங்க ஸ்டைல ரொம்ப சிம்பிளா சொல்லுங்களேன். அதாவது பொதுவாக வந்து ஜாதகத்தில் 8th ஸ்தானம் தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு பெரிய காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி ராகு கிரகம் பல நேரங்களிலே மிகப்பெரிய வீழ்ச்சிகளை கொடுத்து விடுகிறது. ஆக அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்வதை போல
குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். நிறைய உங்க ஜாதகத்துல பிரசன்னம் பாருங்க, குடும்பத்துல வந்து பித்ருதோஷம் இருக்கா, என்ன சாபம் இருக்கிறது என்று பிரசன்னம் பார்த்து அதன் மூலமாக அஷ்டமாதிபதி எப்படி இருக்கிறார், பாதகாதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்த்து நிவர்த்தி செய்து கொள்வதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதில் பாதாளத்திலே விழுவதை தவிர்க்க முடியும். அதை குறிப்பிட்டு அந்த கிரகங்களை ஜாதகம் காட்டுறதை விட பிரசன்னம் மிக தெளிவாக காட்டுதுமா, அதை பார்த்து இவர்கள் சரி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை பெற முடியுமா? அற்புதம் சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்பு கொண்டவர்கள், தொடர்பு கொள்ள விரும்பியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை கட்டணம் செலுத்தி பெற விரும்பக்கூடியவர்கள் பெறலாம். அதற்கு சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.